ஆனா ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கேளுங்க, நல்ல மார்க் எடுத்த ஒரு 5000 பேர் மினிமம் உங்களுக்கு காம்படிஷன்ல கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி, சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு 5000 மாணவர்களாவது, 60000 பேர் மெயின் செலக்ட் ஆயிருக்காங்க, செலக்ட் ஆக போறாங்க. அதுல ஒரு 5000 மாணவர்களாவது சிறப்பா படிக்கக்கூடியவங்க உங்களுடைய ஒரிஜினல் காம்படிட்டர், அவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ல மூழ்கிட்டாங்க. ஏன்னா அது ஒரு, அது எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இனிஷியலா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். எப்படி படிக்கன்னு தெரியாது, ஐயோ என்ன புக்கை தேடன்னு தெரியாது, புக்ல இருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கன்னு தெரியாது, எப்படி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணன்னு தெரியாது, எழுதுறதுக்கு கை வலிக்கும், எழுத முடியாது, நிறைய நேரங்கள்ல டிசப்பாயின்மெண்ட் நிறைய இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவன் வரணும் பாருங்க. இப்ப பூரா அந்த ஸ்டேஜ்ல இருக்கான், இப்ப குரூப் 2 வா குரூப் 4 ஆ அப்படின்ட்டு குரூப் 2 தான் தைரியமா முடிவு எடுத்தவங்க இப்ப கன்ஃபியூஸ்ல இருக்கான். என்னடா என்னடா பண்றது, இந்த ஷெட்யூல் பார்த்தாலே இப்ப பாதி பேர் ஓடி வந்துருவான் குரூப்ல இருந்து குரூப் 4க்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது, அதுக்கு மாற்று கருத்தே இல்ல. அவங்களெல்லாம் நீ ஓவர்டேக் பண்ண ஒரே வழி இப்ப நீ உட்காந்து படிக்கிறதா. இந்த 15 நாளா சந்தோஷமா நீ படிச்ச பாரு, அதுல நீ அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஓவர்டேக் பண்ணிட்ட. ஏன்னா அவங்க நம்ம விட்டுட்டமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த 5000 காம்படிட்டரை நீ ஓவர்டேக் பண்ணி முன்னாடி ஜெயிச்சுவா, உனக்கு கிடைச்ச மிக அருமையான ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை விட்டுடாது. குரூப் 4 பொறுத்த வேலை ஈஸின்னு சொல்றதை விட குரூப் 4 ல 60000 பேர் கூப்பிட்டதால அது ஈஸி இல்லைன்னா அது தப்பானதும். இதுல 5000 பேர் நம்ம கூப்பிடுறதால வேகன்சி ஸ்பிளிட் பண்றதால இது அதே கொஸ்டின் கேட்டா இதே குரூப் 4க்கு ரொம்ப டஃப் தான். இந்த விட ஜிஎஸ் வந்து கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும். அதனால கட் ஆஃப் வந்து இப்படி இதே குரூப் 2 கொஸ்டினுக்கே பாருங்களேன், 5000 பேர்னா 160க்கு மேல போட்டவங்களே 5000 பேர் இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. ஜிஎஸ் டஃபுக்கே 160 மேல போட்டவங்க 5000 பேர் இருப்பாங்க. இதே கொஸ்டின் அப்ப குரூப் 4க்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து ஜிஎஸ் இவ்வளவு டஃப் இருக்காது. அப்போ ஒரு 170 பிளஸ், 175, 180 பிளஸ் கூட தாராளமா வரலாம். தமிழ் எல்லாரும் 85-90 போட போறாங்க, மேக்ஸ் 20 போட போறாங்க. ஜிகே என்னன்னாலும் 45 ல இருந்து 55 கொஸ்டின் போடுற மாதிரி தான் குரூப் 4 கொஸ்டின் இருக்கும், அது மாற்றமே இல்லை.